ஆடி ட்ரீட் சம்மர் வெயிட் சென்னை செல்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் சும்மனே இருப்பாங்க. என்ன பாப்பா என்ன ஆச்சுமா ஏதாவது ப்ராப்ளமா என்னமா இப்படிமாங்க. இப்ப இருக்கிற போட்டோவும் நீ குழந்தை எடுத்தப்போ போட்டோவும் இருக்கு. ரெண்டு போட்டோல உனக்கு எது பிடிக்கும்? சில வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இது போங்க பர்வத்துல ஒரு வாட்டி ஜாமுன் பண்ண போய் அது பாயசம் இருந்தது அத சொல்லுவாங்க நினைச்சேன் போல இருக்கு. இப்படி பசங்க வந்து வேஷ்டி சட்டை அப்படி போட்டு அந்த மீசையை முறுக்கிட்டு வரும்போது அது ஒரு தனி அழகு. சினிமாவோட நேர்களுக்கு இந்த ஒரு கான்வர்சேஷன் இப்படி ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா நினைக்கிறேன். வந்துட்டோன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டோம்னு சொல்லு. சில வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கார்த்திக் ஜோதியா போனோமோ அப்படியே திரும்பி வந்துட்டோம்னு சொல்லு. எஸ் அப்படியே இருக்கிறாங்க இத்தனை வருஷம் ஆனாலும். எஸ் The beautiful couple, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கோம். வணக்கம். அண்ட் தினேஷ் அண்ட் ரச்சிதா நாச்சியார்புரத்துல அப்படியே ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அதை டிஸ்கிரைப் பண்றப்பவே வழக்கமா சீரியல்ஸ்ல ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஒருத்தர் வந்து ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ்ல திமுறா இருப்பாங்க, இன்னொருத்தங்க அடக்கி வாசி சொல்லுங்கம்மா அப்படிமா. ஆனா ரெண்டு பேருக்குமே அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உங்க ஒரு பக்கத்து அப்படியே திமுறா இருந்தாங்கன்னா நீங்க ஒரு பக்கத்து அப்படியே திமுறா அந்த ஆட்டிடியூட் கேரி ஓவர் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. இதை எப்படி பிச் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணீங்க இந்த நாச்சியார் படம்? அதுல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா ரெண்டு பேருமே திமிரா கிடையாது. அவங்கவுங்களுக்கு நடந்த அந்த பாஸ்ட் இன்சிடென்ட்ல இருந்து அந்த ஒரு ஸ்டபர்னஸ் இருக்கும். பிடிக்காத விஷயம், அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் அந்த கேரக்டர், எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த இதுலதான் சூஸ் பண்ணது வந்து ஸ்டோரியா வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் ஸ்டோரியா பண்ணணும் அப்படிங்கிறது தான், ஒரு ஊர் சார்ந்த ஒரு கதையா பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுல உருவானது தான் நாச்சியார் படம். ஒரு கல்லு கிடைச்சாலும் அது கூட உட்காந்து பேசுவேன் அந்த மாதிரி ஆளு. சோ நானா பேசிட்டு only call மட்டும் தான் அந்த chat அந்த மாதிரி chatலாம் chat பண்ண எங்க நேரா இருக்கு? யார பக்கத்துல வச்சிட்டு என்ன கேள்வி கேக்குறீங்க? வேலை சம்பந்தமா ஏகப்பட்ட phone call வரும். சரியா 24/7 phoneல இருப்பாங்க. ஓகே. ஷார்ட் அப்பதான் இப்ப எடுத்து வச்சிட்டு ஷார்ட் முடிஞ்ச உடனே மறுபடியும் வர அது எடுத்து இங்க வை இது எடுத்து இங்க வை. வேலை சம்பந்தமான phone call வரும், பல பஞ்சாயத்துக்கு எல்லாத்தையும் பார்த்து பேசிக்கிட்டு சார்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இல்ல நான் வந்தப்படுவாங்களா சிரிச்சு பேச நினைக்கிறேன். நம்மள தான் பேசுறேன் பார்த்து phoneல சிரிச்சிட்டு இருக்காரு. ஓகே நைஸ். மேபி டிஆர்பி வந்திருக்கோம் அதனால கொஞ்சம் ஹாப்பியா பேசிட்டு இருப்பாரு. அப்படியா? டிஆர்பி வந்து பயந்தா வரும் ஹாப்பினஸ் வராது. அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிட்டே போகும். ரெண்டு பேர்ல யார் கிரேசி ரவுடி? ஹூ இஸ் அ கிரேசி ரவுடி? ரொம்ப கிரேசியஸ்ட் பண்ற திங்ஸ் எல்லாமே கிரேசியா இருக்கும். சாட்டையா ஒரு சாட்டை பண்றது ரெண்டு பேர்ல. நீங்க உங்களுக்குள்ள சொல்லுங்க. இந்த காட்டிடுறேன். வேற எங்க காலம் காட்டி ரெண்டு பேருமே இல்ல. ஓகே அப்படி காட்டில்ல. ஆமா வேற யாரோங்க? அப்படியே கிரேயாதா? ஆமா ரொம்ப அமைதியா சாந்தமா அப்படி கிடையாது. ரொம்ப கிரேசியா பண்றதுன்னு இல்ல, சென்சிபிளா பண்ணிட்டு போறதுதான். ஏன் ஏன் மூஞ்சிலாம் சுளுக்கிறீங்க? கிரேசினா கொஞ்சம் ஜால சாமிங்க. கிரேசி ரவுடின்னீங்களா? சரி ஓகே அந்த மாதிரி எது இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல நீங்க பண்றது எதுவும் எனக்கு கிரேசியா எல்லாம் தெரியாது. அடுத்த டைம் பண்றீங்க நீங்க ஏதாவது கிரேசியா பண்றீங்க உங்களுக்கு? வேணாம். நீங்க ஏதாவது இன்டர்வியூல பண்றீங்களா கிரேசியா? வேணாம் வேணாம் வேணாம். அது நான் வந்து டைட்டிலுக்காக நான் பேசல. வேணாம். ஓகே அதான் வேற எங்கிட்ட காட்டியாச்சு. ஓகே திருப்பி விட்டாச்சு. அவ்வளவுதான் டேக் டைவர்ஸ். ஓகே ஹூ இஸ் பெட்டர் இன் பெர்ஃபார்மிங்? ரெண்டு பேர்ல யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர்? பெர்ஃபார்மர் இவங்கதான்.
இருக்காங்க. பட் நீங்க ரெண்டு பேர்ல தானே கேட்டிங்க? ரெண்டு ரெண்டு பேர்ல தான் அவங்க தான் ரெண்டு பேர்ல தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். எஸ் ரெண்டு பேர்ல. ஹூ இஸ் கிராக்கிங் மொக்க ஜோக்? ரெண்டு பேர்ல யாரோ மொக்க ஜோக் சொல்றது நான் வேற மாதிரி சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்தீங்க? சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் நல்ல ஜோக் அடிச்சா கூட உனக்கு மொக்கையா தான் இருக்கும். ஒரு ஜோக் சொல்லுங்க, நல்ல ஜோக்கா மொக்க ஜோக்கா? ஆக்சுவலி அது என்னமோ உண்மைதான், ரொம்ப ரசிச்ச ஒரு ஜோக் சொல்வாங்க. நல்ல அதெல்லாம் கிடையாது. பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹியூமரா பேசுறது. பிரியாணி ஃபுட் வரல, நீ வாட்ட தேவையில்லாம கேன்சல் பண்ணி. ஏதாவது அந்த மூமெண்ட் இல்ல ஸ்பாயிலர் ரெண்டு பேர்ல யாரு ஸ்பாயிலர்? காட்டுவேன் எல்லாரும் திடீர்னு. அதாவது இவங்களுக்கு மூட் ஆஃப் எப்போ வரும்னு தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேங்களா, காலையில வரும்போது வந்து மாமா இந்த வந்துட்டு வந்துட்டு ரெடி 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 சார் போல போல போலாம் அப்படின்னு ஒரு திடீர்னு நடுவில் எங்க யாரு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, என்ன பிரச்சனை, இல்லை வேற ஏதாவது மெசேஜ் வந்துச்சா, என்ன பிரச்சனை யாருக்குமே தெரியாது. இல்லை சீன் பிடிக்கலையா, இல்லை அவங்களுக்குன்னு எழுதுன டைலாக் பிடிக்கலையா, காரணமே தெரியாது. தப்புன்னு சைலண்ட் ஆயிடுவாங்க. என்னடா ஏதோ தப்பு பண்ணுறோமா டேரக்டர் நான் எல்லாரும் செட்டில். ஏய் நீ ஏதாவது பேசுனியா மேடம்கிட்ட, நீ எதா பேசுனியா, எப்ப நீங்க எதாவது சொன்னீங்களாப்பா, உன்ட்ட எதாவது சொன்னாங்களா, இப்படியே வந்து பத்து பேர் கேட்டுட்டு இருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours சும்மனே இருப்பாங்க. என்ன பாப்பா என்ன ஆச்சுமா, ஏதாவது ப்ராப்ளமா என்னமா இப்படிம்பாங்க. ஆன்சர் வராது, ஆனா 3 மணி நேரம் கழிச்சு திரும்ப நார்மல் ஆயிடும். அந்த 3 மணி நேரம் நம்ம எல்லாம் மண்டே பிச்சுக்கிட்டு இருப்போம், யாரால பிரச்சனை, யாரால மேடம் அமைதியா இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு. சோ எதனால அந்த அப்செட் திடீர்னு என்னோ தெரியல. சில வாட்டி அது நடக்கும், சில வாட்டி இல்ல, எப்பவுமே அது நடக்கும். நார்மலா இந்த மாதிரி தான் இருப்பேன். அப்பன் எனக்கு நல்ல வேளை 3 மணி நேரம் கழிச்சு தானே வந்திருக்கோம். இப்போ நல்ல முறையில் இருக்கும்போதே இன்டர்வியூ. சின்ன விஷயமா கூட இருக்கலாம், சைலண்ட் ஆயிடுவேன், எதுவுமே பேச மாட்டேன், டோட்டல் ஷட் டவுன் மாதிரி ஆயிடுவேன். லைக் ஆனா அதுல என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா சைலண்ட் ஆயிடுவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். ஒரு சின்ன க்வெஸ்சன் கேக்குறேன், உன்னோட 2 போட்டோ இருக்கு ஓகேவா? உன்னோட 2 போட்டோல இப்ப இருக்கிற போட்டோவும் நீ குழந்தை எடுத்தப்ப போட்டோவும் இருக்கு. 2 போட்டோல உனக்கு எது பிடிக்கும்? சில வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருந்தீங்க, இது போங்க பர்வத்துல முன்னாடி. சோ சின்ன வயசுல எடுத்த போட்டோ வந்து நமக்கே பார்க்க பிடிக்கும் இல்லையா? அது மாதிரி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா பார்க்கும் போது நமக்கு அந்த ஒரு முத ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்கும்ல, அதுதான் நமக்கு பிடிக்கும். தினேஷ், அதாவது தினேஷ் சார் வந்து பெஸ்ட் இன் குக்கிங் ஆர் வெசல் கிளீனிங்? வெசல் கிளீனிங் சூப்பரா இருக்கு. வரா ஹா குக்கிங் பிகாஸ் பாவம் கஷ்டம் கொடுக்க மாட்டேன், ஆனா அவங்க சாப்பிட்ட பிளேட்ஸ் எல்லாமே அவங்களே கலவணும். பாவம் கஷ்டம் கொடுக்க மாட்டேன்.
ஹோம் டெலிவரி வந்துடும். அது அந்த டப்பாலே வச்சு சாப்பிடுறது ஒரு திருப்தியா இருக்காது. அதனால பிளேட்ல போட்டு அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணி வைக்கணும். அவங்க சாப்பிட தண்ணி அவங்க தான் கலவணும். திஸ் இஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன் டைம் கிடைச்சதுன்னா நல்லா சமைப்பாங்க. அந்த இது வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ். அதை நல்லா டேஸ்டா பண்ணுவாங்க. கிச்சன் ஃபெயிலியர் எப்போ நடந்திருக்கு? எது இவங்க பண்ணதுல கிச்சன் ஃபெயிலியர்? சொதஸ்டி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி நடந்திருக்கு. பாப்போ இவங்க ஞாபகம் இருக்காது. நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல இல்ல இல்ல, அது கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல, இப்பயும் அதே இது ரெண்டு மூணு வாட்டி ரிப்பீட் ஆச்சு. பட் ரெகுலரா வந்து இவங்க வந்து இந்த பிசிபுல்லா பாத்தனு ஒண்ணு பண்ணுவாங்க. பிசிபுல்லா பாத்தா சிந்து பாத்தா தெரியும் எங்களுக்கு. சிந்து பாத்தா அந்த மாதிரி தான். என்னமா அது பிசிபுல்லா பாத்தனா? இல்ல எங்க ஊர்ல இதுக்கு இப்படி தான் சொல்வாங்கன்னா, தக்காளி சாதம் தான் அது, வேற ஒண்ணு இல்ல. தக்காளி சாதம் பிசிபுல்லா பாத் கேரியாஜ மாமா. சரி, வேற என்னது அது? இப்ப தக்காளி சாதம், டொமேட்டோ பாத், பிசிபுல்லா பாத் வந்து சாம்பார் சாதம். இருங்க, பிஸ்கோட் பிஸ்கோட். சரி ஓகே, அது வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி டைப்ங்க. டொமேட்டோ பாத் ஓகேங்களா? அந்த வெஜிடபிள் பிரியாணி டைப்ல ஒன்னு பண்ணுவாங்க அந்த பிசிபுல்லா பாத்னா. மேக்ஸிமம் என்னன்னா கரெக்டா அளவா சில நேரம் பண்ணிருவாங்க. சில நேரம் என்னன்னா ஸ்பைசியா பண்றேன்னு சொல்லிட்டு காரத்தை ஏத்திடுவாங்க. அப்படி ஒரு வாட்டி பண்ணதுல காரம் நல்லா கும்முன்னு ஏறிடுச்சு. அது கல்யாணத்துக்கு முன்னாடி வரையா? கல்யாணத்துக்கு அப்புறம்னா கூட என்னடி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிடலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்ப வந்து இவங்க எது சமைச்சாலும் நல்லா டேஸ்டா இருக்கும்னு சூப்பரா பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லணும்ல. காரம் நல்ல மூக்கெல்லாம் வேர்த்துட்டு. நான் காரம் நிறைய தான் போடுவேன். நல்ல ஸ்பைசியா இருக்குமா? எங்க அம்மா பண்ண மாதிரி நல்ல ஸ்பைசியா இருக்கு அப்படின்ட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டே சொல்லிட்டு சாப்பிட்டேன். ஆனா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சொன்னேன், காரம் அன்னைக்கு செம்ம தெரியுமா அப்படின்னு. அன்னைக்கே என் சொல்லல, இல்ல அன்னைக்கு சொல்லல. உங்களுக்கு அது தமிழ்நாட்டோட கெட்டப்பையாது. அப்படி பசங்க வந்து வேஷ்டி சட்டை அப்படி போட்டு அந்த மீசையை முறுக்கிட்டு வரும்போது அது ஒரு தனி அழகு. அதுலயும் இந்த ஒயிட் பட்டு வேட்டி பட்டு செட்டு அந்த போட்டு வந்துட்டாலே அங்கேயே ஃபிளாட். ஸோ அந்த மாதிரி இவங்கள மெயினா எனக்கு அந்த லுக்ல தான் பிடிக்கும். சூப்பர். அதான் சீரியல் ஃபுல்லா வேஷ்டி தான். கதையாவே வந்து அதுதான் டிமாண்ட் பண்ணது. அதனாலயே அந்த திமுரோட வேஷ்டியை மச்சி கட்டினு. அதுக்கான ஒரு அழகான வார்த்தை இருக்கு, கெத்து அப்படின்னு யூஸ் பண்ணலாமே. கிடையாது, இது கெத்து. கெத்து கெத்து கெத்தோட மச்சி கட்டுமா இப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாமே. அது மட்டும் வார்த்தை தமிழ்ல அவரு திமுருக்கு வந்து வார்த்தை தெரியல, அதனால திமுரா திமுறாங்கிற தமிழ் வார்த்தை. அதனால வந்து இவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டாவே சொல்லணும்னா, இவங்க வந்து சாரி கட்டுறதுல நல்லா எக்ஸ்பர்ட். நல்ல, அதாவது என்னன்னா, சில பேர் வந்து சாரி கட்டும்போது அவங்க ஒரு ஸ்டைல் வந்து ஒன்றும் ஒழுங்காக கட்ட தெரியாது, இல்லை நல்லா கட்டியிருந்தாலுமே எங்கேயோ ஒரு சின்ன ஃப்ளாஸோ ஏதோ ஒன்று இருக்கும். பட் இவங்க நல்லா கம்ஃபர்டபுளாகவே சாரி கட்டுவாங்க. அந்த இண்டஸ்ட்ரியிலேயே வந்து நிறையா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஈவன் ஆக்ட்ரஸ் சொல்கிறேன், என் கூட நடிக்கிற கோஸ்டார்ஸ் இவங்கெல்லாம் வந்து, இல்லை உங்கள் ஒய்ஃப் அவங்க சாரி கட்டுற ஸ்டைலு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒண்ணு ஒரு பிளஸ் என்னன்னா, ஒண்ணு எனக்கு பிடிக்கும், விரும்பி கட்டுவேன். அது இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து 17 இயர்ஸ்லயே நடிக்க வந்துட்டேன் சரியா. ஸோ அப்போல இருந்து எனக்கு சாரி தான், ஸ்டார்டிங்ல இருந்தே சாரி சீரியல்ஸ்ல இருந்து. ஸோ அப்போல இருந்து கட்ட ஆரம்பிச்சதுனால இப்படிங்கிறதுக்குள்ள சாரி கட்டிடுவேன். ஸோ அத அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் நல்ல இதாயிடுச்சு. மேல வந்து பொங்கல் விழா வந்துச்சுன்னா பெண்களுக்கு சாரி கட்டுற போட்டி தான் வைக்கணும். நீங்க தான் ஃபர்ஸ்ட் வேற மெடல் வின் பண்ணுவீங்க நினைக்கிறேன். அண்ட் ஹாப்பி ஓவர் நீங்க வந்து டக்குன்னு சொல்லணும். ஆமா இல்ல எஸ் ஆர் நோ? ஓகேவா, உங்களால கேக்குறத அப்படியே கேட்டலாம். ஹாவ் யூ எவர் டேஸ்டட் அன் ஆல்கஹால்?
டேஸ்டட் ஆன் ஆல்கஹால் அது ரெகுலரா அப்பப்போ ரெகுலரா அப்பப்போ ரெகுலரானா உடனே ரொம்ப ரெகுலரா இல்ல ஓகே அகேஷனல் அகேஷனல் தான் பட் அது டேஸ்ட் பண்ணியிருக்கோம் எல்லா கைண்ட் ஆஃப் ஆல்கஹாலுமே டேஸ்ட் பண்ணி ஃபாரின் ஆல் கண்ட்ரீஸ் அது ஆப்வியஸ்லி நம்ம உள்ளூர்ல கல்லுல இருந்து ஃபாரின் சரக்கு வரைக்கும் எல்லாமே டேஸ்ட் பண்ணி விச் சரக்கு பெஸ்ட் பெஸ்ட் எங்க டேஸ்ட் பண்ணி ஏதோ வாங்கி குடுக்குற மாதிரி கேக்குறீங்க இல்ல பெஸ்ட் அதான் கேக்குறீங்க இல்ல தெரிஞ்சா நம்ம அடுத்த வர போறப்போ அதான் தினேஷ் இந்த சரக்கு தான் பிடிக்குமா இதுதான் இந்த யூடியூப் கண்டென்ட்டோட டைட்டில் இருக்க போகுது இல்லையா அதுக்கு தானே கேக்குற நீ இந்த கேள்வியா இந்த கேள்வி நீ அதுக்கு தானே கேக்குற அண்ட் ஹேவ் யூ எவர் ஸ்லாப்ட் யுவர் ஹஸ்பண்ட் No! So sad! Sad! You are missed! அப்போ வீட்டில் எந்த தப்பு பண்ணது இல்லையா நீங்க இவர் வந்து பாசமாவே கேட்பாரு பாப்பா அப்படிம்பாரு அப்பா அடிக்க மாட்டேன் வேற ஒன்றும் பண்ணுவோம் பட் அடி அப்படின்ட்டு சொன்னாலும் நான் அது என்னமோ தெரியல கையெடுத்து கூட இப்படி சும்மா அடி சும்மா அடினாலும் கேட்பாங்க அது என்னமோ எனக்கு அது வராது எப்போ போய் சொல்லி மாட்டிருக்கீங்களா எது வீட்டில் மாட்டினது எல்லாமே போய் சொல்லணும் ஆமா அதாவது பொய் சொல்லி மாட்டிருக்கீங்களான்னு கேக்குறீங்களா நான் எப்பலாம் மாட்டுறேனோ அது எல்லாமே பொய் சொன்னதெல்லாம் மாட்டிருக்கேன் சோ எனி ஸ்ட்ரேஞ்ச் மொமெண்ட் பெரிய பொய்யா சொல்லி மாட்டனது எப்போ பெரிய பொய்யா சொல்லி மாட்டனது இந்த இதுல தான் நிறைய மாட்டிருப்பாங்க இது அது ஸ்மோக்கிங் அந்த இதுல ஒன்னு இருக்கும் அது ஜெனரலா அவங்களுக்கே தெரியும் நான் ஸ்மோக் பண்ணுங்கிறது தெரியும் அதனால வந்து அது பெரியது இல்ல ஒரு வாட்டி இவங்கிட்ட சொல்லாமையே இவங்களோட பொருளை வந்து நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் ஓகேவா அது வந்து தெரியல அதுக்கப்புறம் வந்து எனக்கே ரொம்ப கில்ட்டியாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன் ஆனால் அவங்களுக்கு அது எங்கேயோ மிஸ் ஆனது தெரிஞ்சிருச்சு அப்புறம் வந்து என்கிட்ட கேட்டாங்க கேட்கும்போது என்ன பண்ண அதை அப்படின்னாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே அது நான் அதை தான் உன்ட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னேன் சொல்ல வந்த அதெல்லாம் ஓகே எதுக்கு இதை பண்ணேன் அப்படின்னாங்க சரி பங்கமாக மாட்டிக்கிட்டாச்சு சாரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டி ரொம்ப கில்ட்டியாக இருந்தது ஒரு நாலு நாள் ரொம்ப கில்ட்டியாக இருந்தது சரி அதுக்கப்புறம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ திஸ் இஸ் த ரீசன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் ஒரு ஹெவி மொமெண்ட் ஒன்று ஹெவி மொமெண்ட் அது ரொம்ப ஹெவி லைட்டா லைட்டா ஏகப்பட்டது அது நிறைய அதெல்லாம் சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீஸ் எல்லா ஃபேமிலியிலும் இருக்குறது சும்மா சும்மா கூட அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சொல்றது இதெல்லாம் ரொம்ப காமன் அது மென்னுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கவே வேணாம் ஓகே ஹேவ் யூ எவர் ஸ்டோலன் ஃப்ரம் எனிதிங் எனி ஏதா ஒரு பொருள் பர்ஸ்ல இருந்து ஆட்டை போட்டுருக்கீங்க ஆட்டை போட்டது இன்னைக்கு வரைக்கும் தெரியாத வருக்கு யாரு எனக்கா நான் தான் நிறைய ஆட்டையை போட்டிருக்கேன் பாதி நேரம் நம்மகிட்ட காசு கிடையாது இவங்க அப்ப பிஸியா இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியும் கேட்டா ஏன் எதுக்குன்னு பத்து கேள்வி வரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சும்மா ஒரு 100-200 இருந்ததுன்னா சரி நம்ம ஒய்ஃப் பர்ஸ் தான் ஒரு உரிமையை எடுத்துக்கோம் எடுத்துட்டுப்பா அதுக்கப்புறம் போன் பண்ணி சொல்லிடுவோம் அப்ப ஒரு 200 எடுத்துட்டேன் காலைல கிளம்பும்போது சொல்ல மாட்டியா இல்ல கேஸ் கேஷ தவிர வேற ஏதாவது சம்திங் ஒரு டிஃபரெண்ட் எங்களுக்கே தெரியாம எங்க வீட்டுல சிசிடிவி கேமரா வச்சு நீ என்ன விக்கெட் விழுந்துருச்சு ஓகே கமான் செல்லும் அடுத்த ரவுண்ட் ரெடி இதயம்டா சொல்லட்டுமே என்னது இல்லையா இல்லையா ரெண்டு பேரும் உங்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் தேடி இருக்கீங்க என்ன அப்படின்னா உங்க காஸ்டியூம் சென்ஸ் கலரை தேடி இருக்கீங்க மாத்திட்டாங்களாப்பா பட்ட பேரா எந்தப்பேரும்
என்னவா இருக்கும், என்னவா இருக்கும் யோசிச்சு நாளைக்கு கொடுப்போமா இன்ட்ரியூ. என்ன ரெண்டாவது என்ன பட்ட பேர், நிக் நேம், நம்மளாம் சின்ன வயசுல கிண்டல் பண்ணுவாங்களே ஏதோ ஒரு நேம் சொல்லி அந்த மாதிரி வைக்கணும்னு நினைச்சா எப்படி வச்சிருப்பீங்க, என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? மாமான் கூப்பிட ஆரம்பிச்சு, அதாவது பிடிக்கும் சொன்னதுக்கு அப்புறம் அது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்லதான் மாமான் கூப்பிட ஆரம்பிச்சேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. சோ என்ன கூப்பிட்டு தெரியலையே வந்து ஒரு தலை பேனா இருந்துட்டு நானே எங்க ஆளுங்களை அது வேணா செகண்ட் நிக்நேம் வச்சிருக்கலாம், நிக்நேம் தான் அது தாடிக்காரன். அத வந்து அதே ஸ்டைலோட இப்ப நீங்க வந்து நீ கொஞ்சம் கூப்பிடுங்க ஓகேவா, பை தாடிக்கார மாமா ஓகேயா, சந்தோஷமா இல்ல உண்மையாவே நிறைய விஷயம் எனக்கே பூசா இருக்கு. யூஸ்வலா நீங்க உனக்கு மட்டுமா பூசா இருக்கு, எனக்கு பூசா இருக்கு. நாங்க வச்சிருக்கிற பேரு தான் மிஸ்டர் வைட் சொல்லிட்டு. மிஸ்டர் வைட்ங்கிறதே வந்து பட்டப்பேர் மாதிரி கூப்பிடலாம் அப்படிங்கறது இருக்கு. இவங்க சின்ன வயசுல மிஸ்டர் வைட் தான் கூப்பிட்டு இருப்பாங்க, அதனாலதான் அந்த பேரை நாங்க இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வைட் வைட் கூப்பிடுவாங்க. அதை நான் அவங்க வந்து இதுல மிஸ்டர் வைட் சொல்லு, சோ மிஸ்டர் வைட்டே சொல்லலாம். மிஸ்டர் வைட் இப்ப வெயிட்டான ஒரு ரோல். நீங்க ஏன்னா ஒரு டைம் அழுதுறீங்க, அழுதுன ரச்சிதா அழுகிறாங்க அப்படின்ற அளவுக்கு வீடியோ இருந்தேன். ஆனா லாஸ்ட் நாள் அந்த ஒரு பூரி போட பேசியிருந்தீங்க ஒரு செல்ஃபி வீடியோ, அது ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா எல்லாருக்கும் ஆனந்த கண்ணீர் வந்து வேலை முடிக்க போது ஃபீலிங்ல வருமா அப்படிங்கறது டவுட். நீங்க பொத 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 பொதன் அழுதுனே பேசிட்டு இருந்தீங்க, பட் இப்போ திரும்பி பேக் டு அது வெறும் வேலை பண்றவங்களுக்கு நான் ஓகே நான் வாழ்ந்துட்டேன் அந்த சீரியல், அதுதான் எனக்கான ஒரு வந்த ஒரு கண்ணீர். அது நானும் சும்மா வேலை பார்த்திருந்தா மேபி எனக்கு அது தோண இருக்காது. ஜஸ்ட் பிகாஸ் ஐ லிவ்ட் இன் தட் கேரக்டர், எனக்கு அது தாங்க முடியாத ஒரு டே அது, அதனால அப்படி இருந்தது. ஓகே, இப்போ டிராவலிங் வித் ஜி தமிழ் அது ஹவ் யூ ஃபீல், அதுவும் ஹஸ்பண்டே வந்து இப்போ வந்து ரியல் ஹீரோவா இருக்காரு. ஜி தமிழ் ஜி தமிழ பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படின்னா ஒரு டேலண்டை மேக்ஸிமம் டூ த மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போது வெறும் நீங்கள் உங்ககிட்ட இந்த நடிப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வேறு என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்குது அது அத்தனையுமே வந்து இவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. யூட்டிலைஸ் பண்ணுறது எப்படின்னா சான்சஸ் கொடுப்பாங்க. மிஸ்ஸி இன்ன உங்களுக்கு இப்போது ஒரு திறமை இருக்குது, நீங்கள் நல்லா ஆங்கரிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆங்கரிங் சான்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் யூ, ஓகே, அதே மாதிரி தான் எங்களுக்கும். சரி ஓகே நீ நடிக்கிற நமக்கான அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தா தான் நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த நாச்சியார் புறமுக்கான ஒரு இது. நாங்கள் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்ல ஏகப்பட்ட இடத்துல நாங்கள் ப்ரப்போசல் பண்ணி எங்கேயுமே நம்ம எங்களுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரத்தை ஜீ தமிழ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய நம்பிக்கை எங்கள் மேலே வச்சிருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கை தான் நாங்கள் அவங்களுக்கு திருப்பி வைக்கிறோம். ஓகே, இவ்வளோ சீரியஸ் ஐ மீன் ஜாலியாக போன ஒரு கான்வர்சேஷன் கடைசியில் ஒரு சீரியஸ்னு இருந்ததுன்னா ரீசன் என்னன்னா ரெண்டு பேருமே உங்கள் லைஃப்பை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க என்ன நடந்தது அப்படின்றது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு செட் பேக்ன்றது தான் பெரிய விஷயமாக இருந்திருக்கு. சூப்பர் அண்ட் விஷ்யூ ஆல் த பெஸ்ட். ரெண்டு பேரும் இன்னும் செம்ம ஜாலியாக இதே மாதிரி இன்னும் நிறைய ஜாலியான சீரியல்ஸ் அப்புறம் இன்னும் ஜி தமிழ்ல படங்கள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி சினிமாவிட சார்பாக நாங்கள் வாழ்ந்துருவோம். சீரியல் எல்லாமே மூஞ்சலாம் பத்திரகாளியா மாறாது என்ன அம்மன் வாசம் போடுறீங்களா அடுத்து
போடுவோம் போடுவோம். ஓகே. அண்ட் இந்த கண்டிஷன்ல வேற டேலண்ட் எல்லாம் நிறைய எக்ஸிக்யூட் பண்றான்னு சொன்னீங்க ஜீத் தமிழ்ல, நம்ம கான்வர்சேஷன்ல ஒரு டேலண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு பஞ்ச் டயலாகோ ஒரு சாங் அப்படியே வச்சா இந்த இன்டர்வியூ அப்படியே ஒரு கிளைமேக்ஸ் மசாலா ஃபில்ம் மாதிரி இருக்கும். நல்லா இன்டர்வியூ பண்ணிருக்க, கடைசியா எது பண்ணணும்னு தான் யோசிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. அவனே அடுத்த கேப்ப தனியா குடுத்துருங்கன்னு சொல்லுவான். வெறும் நன்றி தான் சொல்லுவாங்க கேளுங்கப்பா. இன்டர்வியூ சிறப்பா முடிச்சுட்டா ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு கப்பல் இன்டர்வியூ பண்ணதுக்கு அடுத்து நீங்க விகடனுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படியே போட்டு சொல்லுங்க. இதெல்லாம் என் கொஸ்டின் இல்லவே இல்லைங்க. இல்ல, டு பி த சீரியஸ் நோட், உண்மையா ஜாலியா போச்சு. அண்ட் இதே மாதிரி இதே ஹாப்பினஸோட எப்பவும் போல ஜாலியா ஹாப்பியா இருக்கும் சொல்லி சினிமாவோட சப்போர்ட் நாங்க வாழ்ந்து வச்சிருக்கோம். நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சினிமா விகடன சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த கீழே ஒரு பெல் சிம்பல் இருக்குல்ல, அதை டங் அப்படின்னு தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா ஆமா, நன்றி. ஆடி ட்ரீட் இஸ் சம்மர் வெயிட் தி சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.